வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் குரூப் டூ குரூப் ஃபோர் இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சயின்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். சயின்ஸில் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய 20th லெசன் இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் இந்த லெசனுடைய புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ப்ரீவியஸ் லெசன்ஸ்க்கான புக் பேக் கொஷின் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. வாங்க இப்போது இந்த லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓர் அனுபவமற்ற விவசாயி பயிர் மேம்பாட்டிற்காக எந்த முறையை பின்பற்றுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட் கொஷின்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூட்டுத் தேர்வு முறை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னா, பூசா கோமல் என்பது டேஷின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் சி, தட்டை பயிர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின், கலப்பினமாக்கம் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துரு நோய்க்கு எதிர்ப்புத்தன்மை பெற்ற ஹிம்கிரி என்பது டேஷின் ரகமாகும் அப்படின்னா கோதுமை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின், தன்னுடைய 50th பிறந்த நாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அதிசய அரிசி டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, IR8. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின் பார்க்கலாம். உயிர் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட பின்வரும் எப்பொருள் மனிதனுக்கு பயன்படும் பொருள்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கா கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா, உயிரினங்களிடமிருந்து பெறப்பட்ட நொதி, செகண்ட் ஆப்ஷன் வாழும் உயிரினங்கள், தேர்ட் ஆப்ஷன் வைட்டமின்கள் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட், அதாவது உயிரினங்களிடமிருந்து பெறப்பட்ட நொதியும் வாழும் உயிரினங்கள், இது ரெண்டுமே வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஷின், டிஎன்ஏவை வெட்ட பயன்படும் நொதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியோஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செவன்த்து கொஷின், ஆர்டிஎன்ஏ என்பது டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சர் ஊர்தி டிஎன்ஏ மற்றும் விரும்பத்தக்க டிஎன்ஏவின் சேர்க்கை அப்படிங்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் எய்த்து கொஷின் பார்க்கலாம். டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் டேஷ் டிஎன்ஏ வரிசையை அடையாளம் காணும் கொள்கையினை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா ஆப்ஷன் டி, மீண்டும் மீண்டும் வரும் தொடர். நெக்ஸ்ட்டு நைன்த்து கொஷின், மாற்றம் செய்யப்பட்ட உள்ளார்ந்த அல்லது அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன அப்படின்னா, இதுக்கான ஆப்ஷன் டி, ஆ மற்றும் ஆ, அதாவது அயல்ஜீனை பெற்ற உயிரினங்கள், அதுக்கப்புறம் மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்டவை, இது ரெண்டுமே. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டென்த்து கொஷின், ஹெக்ஸா ஃப்ளாய்டு கோதுமையில், அதாவது 2N=6X=42 கொடுத்துருக்காங்க. ஒற்றை மயம் மற்றும் அடிப்படை தொகுதி குரோமோசோம் எண்ணிக்கை முறையே டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இதுக்கான ஆன்சர் N=21 மற்றும் X=7. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புதல். ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டேஷ் என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர்ந்த தரமுடைய தாவரங்களை உற்பத்தி செய்யும் கலையாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, தாவர பயிர் பெருக்கம். ஃபஸ்ட் கொஷின் ஆன்சர் தாவர பயிர் பெருக்கம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள், புரதம் செறிந்த கோதுமை ரகம் டேஷ் ஆகும். அதுக்கான ஆன்சர் அட்லஸ் 66. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பார்க்கலாம், டேஷ் என்பது குரோமோசோம் எண்ணிக்கையை இரட்டிக்க பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இதுக்கான ஆன்சர் கால்சிசன். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின், விரும்பத்தக்க ஊட்டச்சத்து நிறைந்த பயிர் தாவரங்களை உற்பத்தி செய்யும் அறிவியல் முறை டேஷ் எனப்படும் அப்படின்னா, உயிரூட்ட சத்தேற்றம், அதாவது உயிரூட்ட சத்தேற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின் என்ன அப்படின்னா, நெல் பொதுவாக வண்டல் மண்ணில் செழித்து வளர்கிறது
ஆனால் சடுதி மாற்றத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட டேஷ் என்ற நெல் ரகம் உவத்தன்மை வாய்ந்த மண்ணில் செழித்து வளரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் அட்டாமிட்டா டூ அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் க்வெஸ்சன், டேஷ் தொழில்நுட்பம் மரபியல் ரீதியாக உயிரினங்களை உற்பத்தி செய்ய வழிவகை செய்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்களா. சிக்ஸ்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஜீன் க்ளோனிங் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செவன்த் க்வெஸ்சன், செவன்த் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியோஸ் நொதியானது டிஎன்ஏ மூலக்கூறை டேஷ் என்று அழைக்கப்படும் குறிப்பிட்ட இடங்களில் துண்டாக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இதுக்கான ஆன்சர் ஃபோலிங் ட்ரோம் வரிசை. செவன்த்துக்கான ஆன்சர் ஃபோலிங் ட்ரோம் வரிசை ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எயித்து க்வெஸ்சன் பார்க்கலாம், ஒத்த டிஎன்ஏ விரல் ரேகை அமைப்பு டேஷ் இடையே காணப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஒற்றை கரு இரட்டையர், ஒற்றை கரு இரட்டையர் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நைன்த் க்வெஸ்சன், வேறுபாடு அடையாத செல்களின் தொகுப்பு டேஷ் ஆகும். இதுக்கான ஆன்சர் குருத்தணுக்கள். நைன்த் க்வெஸ்சன் ஆன்சர் என்ன அப்படின்னா குருத்தணுக்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டென்த் க்வெஸ்சன் பார்க்கலாம், ஜீன் க்ளோனிங் முறையில் விரும்பிய டிஎன்ஏ டேஷுடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் பிளாஸ்மெட். டென்த் க்வெஸ்சனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா பிளாஸ்மெட் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன் என்ன அப்படின்னா, சரியாக தவறாக கேட்டிருக்காங்களா. இதில் ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், கால்சிஸின் சிகிச்சையால் உருவாக்கப்பட்ட ரஃப்னி ஃப்ராக்சிக்கா என்பது மனிதன் உருவாக்கிய ஒரு அல்லோடெட் ஃப்ராய் அப்படின்னு சொல்கிறாங்களா. இது வந்து சரி ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் க்வெஸ்சன், இரண்டுக்கும் மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை கொண்ட உயிரினங்களை உருவாக்கும் முறை சடுதி மாற்றம் எனப்படும் சொல்கிறாங்க. இது வந்து தவறு ஓகேங்களா. அந்த முறை என்ன சொல்வாங்க அப்படின்னா பன்மயம் அப்படின்னு சொல்லுவாங்க, சடுதி மாற்றம் கிடையாது பன்மயம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் க்வெஸ்சன், உடல் இனப்பெருக்கம் அல்லது பாலில இனப்பெருக்கத்தின் மூலம் ஒரு தனி தாவரத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட தாவரங்களின் கூட்டமே தூய வரிசை எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தவறு. அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குளோன்கள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து க்வெஸ்சன், இரும்பு சத்து செறியூட்டப்பட்ட அரிசி ரகம் பயிர் செய்யப்பட்ட தாவரத்தின் புரதத்தரத்தை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தவறு. அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த புரதத்தின் தரத்தை வந்து மேம்படுத்தும், தீர்மானிக்காது மேம்படுத்தும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து க்வெஸ்சன், கோல்டன் வைரஸ் ஒரு கலப்புயிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தப்பு, அது வந்து ஒரு மரபணு ஓகேங்களா. அப்போ ஃபிஃப்த் வந்து தப்பு, தவறு ஆன்சர். சிக்ஸ்த்து க்வெஸ்சன், பாக்டீரியாவின் பிடி ஜீன் பூச்சிகளை கொல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சரி. நெக்ஸ்ட் செவன்த் க்வெஸ்சன், செயற்கை கருவுறுதல் என்பது உடலுக்குள் நடைபெறும் கருவுறுதல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தவறு, இது வந்து உடலுக்கு வெளியே நடைபெறும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எயித்து க்வெஸ்சன், டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் அலெக் ஜெஃப்ரோ என்பவரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரி. நெக்ஸ்ட் நைன்த்து க்வெஸ்சன், மூலக்கூறு கத்திரிக்கோல் என்பது டிஎன்ஏ லைகோஸை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தவறு. அது எதை குறிக்கும் அப்படின்னா ரெட்ரிக்ஷன் நொதி ஓகேங்களா, அதுதான் வந்து குறிக்கும். நெக்ஸ்ட்டு பொறுத்துக பார்க்கலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சன், சோனாலிக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் அரைக்குள்ள அரிசி ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் க்வெஸ்சன்,
ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் அரைக்குள்ள கோதுமை. செகண்ட் க்வெஸ்சன் ஐஆர்டி என்பது தான் வந்து அரைக்குள்ள அரிசி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன் சக்காரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து கரும்பு. ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபோர்த் க்வெஸ்சன் மூன் நம்பர் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பேசியோலஸ் கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து டிஎம்வி டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து வேர்க்கடலை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து இன்சுலின் அப்படிங்கிறது, இன்சுலின் என்பது ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் உருவான முதல் ஹார்மோன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு செவன்த்து க்வெஸ்சன் பிடி நட்சன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து பேசல்லஸ் துருஞ்சியான்சஸ் அப்படிங்கிறது. எயித்து க்வெஸ்சன் கோல்டன் ரைஸ் அப்படிங்கிறது ஃபீட்டா கரோட்டின். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.